பார்த்தீங்கன்னா இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கான ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டிக்கான ட்ரீம் லெவன் ப்ரிக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஹை பெர்சன்டேஜ் பிளேஸை டிராப் பண்ண போகிறோம் லோ பெர்சன்டேஜ் பிளேஸை ஆட் பண்ண போகிறோம் லோ பர்சன்டேஜ் பிளேஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் ஹை பெர்சென்டேஜ்ல யாரை டிராப் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இந்த இந்தியாவில் சொல்ல போகிறோம் நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்ல ஆறு ஜிஎல் டீம் ப்ளஸ் மினிகிள் டீம் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எல் டீம் ப்ரொவைட் பண்ணுவோம் வீடியோவுக்கு டூ ஹண்ட்ரட் லைக் ரீச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் டீம் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து மெகாஜியலுக்கு மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி க்ரௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் மெகாஜியல் வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லிக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினி கில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும் போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம் மறக்காம நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சவுத் ஆப்ரிக்கா நடக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு சாதகமாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னிங்க்கு சாதகமாக இருக்கும் ஓகேங்களா இந்திய பவுலர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் வருண் சக்ரவர்த்தி மேபி செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு சாதகமான பிச் ஓகேங்களா பேட்டிங்க்கும் சாதகம் ஓகேங்களா ஹை ஸ்கோரிங்காக தான் மேட்சஸ் போயிருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு சாதகமான பிச் அப்படிங்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்டிங்கில் மேபி செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஓகேங்களா திலக் வர்மா அல்லது ரம்ஜீத் சிங் இருக்க சான்சஸ் இருக்குது ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் அக்சர் பட்டேல் ஏ சிங் வருண் சக்கரவர்த்தி அவேஷ்கான் யாஸ்தயால் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரை வச்சு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ரிகில்டன் ஹென்ரிக்ஸ் ஓபனி ஏதன் மார்க்ரம் ஹென்ரிக் ராசன் ஸ்டப் டேவிட் மில்லர் மேக்ரோ ஜெனிசன் அதே மாதிரி குர்கர் பேட்மேன் கோட்ஸி மகாராஜ் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங் சாதகம் அப்படினால ஒரே ஒரு ஸ்பின்னரை மட்டும் கொண்டு போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஸன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிளேஸ் இருக்காங்க மூணு அப்படிங்கும் போது மேபி ரெண்டு வர சான்சஸ் இருக்கு ஹை பர்சன்டேஜ் சாம்சன் கிளாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை மேபி பார்த்தீங்கன்னா கிளாசன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவும் விளாடல ஓகேங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேபி ஃபார்ம் அவுட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது மேபி ஹை பர்சன்டேஜில் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு பகுதி லோ ப்ரெசன்டேஜில் ரிக்கில்டன் ஓப்பனிங் ஓகேங்களா ரிக்கில்டன் ஹெட்ரிக்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் ரெண்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் ஒன்றில் சஞ்சு சாம்சன் ரிக்கில்டன் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் கிளாசன் கிளாசன் ரிக்கில்டன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மூணு டீம் டீம் த்ரீ அதாவது மூணு டீம்குள்ளே சான்சஸ் அதிகம் இருக்குது மேபி பார்த்திங்கன்னா ஒரு டீம் ரெண்டு டீம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹை ப்ரெசன்டேஜில் கிளாசனை ட்ரா பண்ணுங்க சஞ்சு சாம்சன் விகில்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா கிளாசன் ரிக்கில்டன் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்வோ ஜெனிசன் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஓப்பனில் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் மேபி சஞ்சு சாம்சனும் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது மெகாஜியலுக்கு எஸ்எல் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கிளாசனை ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா બેટિંગ સેક્શન સૂર્યકુમાર યાદવ ரெண்டுக்காட்டி ஏழு மேட்ச்சுக்கு ஐம்பத்தி ஏழு ஒரேஜினு கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய பிளேஸ் சூரியகுமார் யாதவர் கண்டிப்பாக விளையாடுவார்னு மேபி கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது அதுக்கு வந்து திலக்கு உரமா ரூசிங் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் கண்டிப்பாக ரின்கூசிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ண சான்சஸ் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் மேபி கண்டிப்பாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிங்க்யூசிங் ஒரு நல்ல பர்ஃபார்மஸ் பண்ண சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் அதனால திலக்குரமாக ரன்கூசிங் மெகாஜியில் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும் அப்டிகனால கண்டிப்பா வந்து சூரியகுமார் யாதவை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல திலக்வர்மா அல்லது ரிங்கு சிங் இருந்து ஒரு பிளே ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தியாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் பாத்தீங்க அபனா ஹை परसेंटेजல இருக்கக்கூடியது ஸ்டப் தேர்ட் டவுட் ஓகேங்களா மேபி பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் எட்டு மேட்சுக்கு பதினெட்டு அவரேஜ் மேபி ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது அதுக்கு பிறந்து ஏதன் மார்கம் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பண்ண சான்சஸ் இருக்குது லோ ப்ரெஷர்டேஜில் தான் இருக்கார் டேவிட் மில்லர் மாதிரி ஹென்ரிக்ஸ் ஓப்பனிங்கில் மேபி அவுட் ஆக சான்சஸ் இருக்குது டேவிட் மில்லர் மாதிரி ஏதன் மார்கம் ரெண்டுலேருந்து ஒரு பேட் மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸ்டம்பை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதன் மார்க்கம் அல்லது டேவிட் மில்லர் இருந்து ஒரு பிளேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதன் மார்க்கமே மேபி வந்து அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் டேவிட் மில்லரை அப்பப்போ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து டேவிட் மில்லரும் ஃபார்ம் அந்த அளவுக்கு மேட்சஸ் அதுக்கப்புறம் விளாடில் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் போது ஏதன் மார்க்கமே மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்ரவுண்டர் செக்ஷன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ஓகேங்களா இல்லை அக்ஷர் பட்டேல் லோ ப்ரெசன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர் ஹர்திக் பாண்டியா ஃபிக்ஸ்டாக வச்சுக்குங்க இல்லை அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அடித்தா அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவுட் ஆயிடுவாங்க அது மாதிரி கண்டிஷன் தான் அப்படிங்கும்போது மேபி பார்த்தீங்கன்னா ஜெனிசன் ஓரில் கண்டிப்பாக அவுட் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஹை ப்ரெசன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுங்க ஓகேங்களா அபிஷேக் சர்மா அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் ரெண்டுலேருந்து ஒரு ஃபுல் பிளேஸாக ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹர்டிக் பாண்டியா ஃபிக்ஸட் ஓகேங்களா அக்ஷர் பட்டேல் லோ பிரசன் இதில் கண்டிப்பாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பண்ண சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மேக்ரோ ஜெனிஷன் ஃபிக்ஸர் அதே மாதிரி லோ பிரசன்டேஜில் குருகர் இருக்கார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பீச் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குர்கரும் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பிளேயர்ஸும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பவுலிங் செக்ஷனில் ஏசிங் ஏகான் வருண் சக்கரவர்த்தி ஒய்தயால் ஓகேங்களா ஏசிங் ஃபிக்ஸர் கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீதி இருக்கிறது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவேஸ்கான் ஒய்தயாலருந்து ஒரு ப்ளேஸை ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேபி வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் சம்பந்த மகாராஜ் மேபி செகண்ட் இனிங்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கோட்ஸி பேட்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பாலிங் பண்ணால் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து ரெண்டு கண்டிப்பாக பேட்டிங்க்கு சாதகமான பிச் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒவ்வொரு பவுலர்ஸை வந்து மேபி ட்ராப் பண்ணலாம் ஓகேங்களா இதே பவுலிங்க்கு சாதகம்னா ரெண்டு பவுலர்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிளேஸை ட்ராப் பண்ணும் அப்படிங்கம்போது கிளாஸ் சஞ்சு சாம்சன் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் ஸ்டப்பு ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ராப் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டப் அல்லது சூரியகுமார் யாதவ் ஒரு பிளேஸை நீங்கள் டிராப் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு டீம் ஒன்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிளாஸ் அண்ட் சூரியகுமார் யாதவ் டீம் டூல கிளாசன் ஸ்டப்பு டீம் த்ரீல சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் டீம் ஃபோர்ல சஞ்சு சாம்சன் ஸ்டப் அப்படிங்கும்போது ஒரு பாலர்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆயிருவாங்க டீமும் கரெக்ட் ரைட்டாக ஃபிக்ஸட் ஆகிடும் ஒரு பேர்ட்ஸ் ஒவ்வொரு பேர்ட்ஸுமே ட்ராப் ஆகும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆர்டர் செக்ஷனில் ஹர்டிக் பாண்டியா சஞ்சு மேக்ரோ ஜெனிசன் ஃபிக்ஸட் ஆகும் அபிஷேக் சர்மா மேபி ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது பவுலிங் செக்ஷன் மகாராஜா கோச்சி ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் கண்டிப்பாக மேபி மகாராஜ் ஸ்பின்னர் அப்படிங்கிற மேபி ட்ராப் பண்ணலாம் ஏசிங்க கூட ஃபிக்ஸடாக வச்சுங்க மீடியம் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது போது அறுபது டு முப்பதுக்குள்ளே மீடியம் பர்சன்டேஜ் ப்ளேஸ் இதில் பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் ஏதன் மார்க்கம் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் அதே மாதிரி அக்ஷர் பட்டேல ஃபிக்ஸராக வச்சுக்கோங்க ஏதன் மார்க்கமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு டீமில் டேவிட் மில்லரை ட்ரை பண்ணுங்கள் லோ பர்சன்டேஜில் ரிக்கில் டன் ஓகேங்களா ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் ட்ராப் பண்ணும்போது அந்த இடத்துல ரிக்கில் டன் ட்ரை பண்ணுங்கள் ஹென்ரிக்ஸ் ஓப்பனிங் தான் ஓகேங்களா இதில் வந்து திலக் வர்மாவை ட்ரை பண்ணலாம் பி குர்கரையும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவேஸ்கான் பேட்மேன் ஒய்தயா லெஃப்ட் ஆன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து மூணுலேருந்து செகண்ட் ஸ்பின்னருக்கு வருண் சக்கரவர்த்தி அவேஸ்கான் பேட்மேன் தயா சவுத் ஆஃப்ரியா டீம்னால் லோ ப்ரெஷன்டேஜில் கண்டிப்பாக வந்து பேட் பேட்மனாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா கோர்சிங்கை ட்ராப் பண்ணும்போது இங்கே வந்து பேட்மேனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவேஷ்கான் ஒய்ந்தையால் ரெண்டுலேருந்து லோ ப்ரெசன்டேஜில் ஒரு பவுலர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரே ஒரு மினிக்கல் டீம் பார்த்துலாம் ஓகேங்களா ஹர்டிக் பாண்டியா ஜென்னிஸான கேப்டன் வைஸ் கேப்டன் கிளாசன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அக்சர் பட்டேல் அபிஷேக் சர்மா ஓ பேட்மேன் கோர்சி ஏசிங்க ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருங்க தேங்க்யூ